ஓம் தமிழ் நேர்களுக்கு எனது வணக்கம். என் பேர் கோவிந்தசாமி பாலகுரு. நான் தாசைகுலுகோர் பட்டுவத் மேஃபீல் எஸ்டேட்டில் பிறந்து பொக்கமச்சாங் என்ற சின்ன கிராமத்தில் வளர்ந்தேன். அந்த பாட்டி வந்து நிறையா சொத்து முதலீட்டில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அந்த சின்ன வயசுலேயே, ஒரு 10 வயசுலேயே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அவங்கக்கிட்ட அவங்களோட வீடு, நிலம், கடைகள் இந்த மாதிரி போய் ஒரு 10 வயசுலேயே வாடகை வாங்கிட்டு வர்ற பழக்கம் உண்டு. ஃபார்ம் 5 வரைக்கும் படித்தேன். அதுக்கு பிறகு மால்டேக்ன்ற இடத்துல வேலைக்கு போய் செய்தேன். அந்த இடத்துல சிறப்பாக வேலை செஞ்சனால என்னை கால் நம்பருக்கு மாற்றினார்கள். அங்கே எனக்கு ஒரு நல்ல என்ஜினியர் இருந்தார். அவர் ரொம்ப சொத்து வாங்கிறது விற்கிறது, பெரிய என்ஜினியராக இருந்த போதிலும் அவர் வந்து அதிகமாக சொத்து உடன்பாட்டில் ஈடுபட்டிருப்பார். அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். கோலம்பருக்கு வந்த கையோடு நான் வீடு தங்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி ரூம் தேடுறது உண்டு. அது வந்து இந்த மிளையமேல்னு ஒரு நாளிதழ் இருக்கும், அதில் வந்து பார்க்குற பழக்கம் உண்டு. அப்படி பார்க்கும்போது நிறையா வீடு விற்பனைக்கு, வீடு வாடகைக்கு இப்படி இருந்து அதை குறித்து கொள்வேன். இடைவெளியில் என்னை வளர்த்த பெரியப்பா இருந்துட்டார். அவர் கொஞ்சம் இபிஎஃப் காசுலாம் வச்சுட்டு இருந்தார். காசை எப்படி வைத்திருந்தால் விரயமாயிரும் சொல்லி மொதல் ஒரு வீடு வாங்கும்னு சொல்லி எனக்கு இந்த இருந்த அந்த கொஞ்சம் அனுபவத்தை, வீடு தேடுறது வைக்கிறது உள்ள அனுபவத்தை வச்சு ஒரு வீடு ஒன்று வாங்கினோம். அது ஒரு 30 மாதத்துக்குள்ளே அந்த வீடை வந்து ப்ராஃபிட் ஆதாயம் வச்சு விற்றுட்டேன். அப்போ அது வந்து எனக்கு தோணுச்சு, அந்த நேரத்தில் நான் 150 ரூபாய் தான் வருமானம் எனக்கு. எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் இந்த தொழிலே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சொத்து வாங்கணுன்றதுக்காக போய் இந்த தொழிலை செய்து கொண்டே இருந்தேன். எங்கே யார் என்ன வச்சுருக்கா, வாங்கிறதுக்கு எதாவது விற்கிறதுக்கு என்ன வச்சுருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி பிஸ்னஸில் இறங்கினால் நிறையா வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றோம்னா அந்த டைமில் பயர்கிட்ட ஒரு 2%, சேலரிக்கிட்ட 2% சார்ஜ் பண்ணுவோம். அப்போ 4% கிடைக்குது. 1 லட்சம் வழி ப்ராப்பர்ட்டி விற்றோம், 4000 வழி கிடச்சிடும். அப்போ ஏன் இதையே எடுத்து செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு தோணுச்சு. அதிலே இறங்கிட்டோம். அப்போ தான் அரசாங்கம் வந்து இந்த தொழிலுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்லி ரிக்குவயர்மெண்ட் வந்தது. அதை ஏற்படுத்தும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லைசன்ஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இதில் இந்த தொழிலில் என்ன பெஸ்ட்னா, முதலீடு செய்யாதையே ஒரு 3% நம்மளுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்க ஆரம்பித்தோம். நல்ல ப்ராப்பர்ட்டி முதல் வரும்போது நானே வாங்கிக்குவோம். அதை வாங்கி செய்துக்கிட்டே இருந்தேன் அந்த தொழிலை. 20 வயசுலேயே நான் ஆரம்பிச்சிட்டேன் அந்த முதல் ப்ராப்பர்ட்டியை வாங்கினது. அப்புறம் 22 தீவிரமாக இறங்கினேன். 27 வயசில் ஒரு 13 ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன். ப்ராப்பர்ட்டியை வந்து லெவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒன்று வாங்கி இன்னொன்று அதிலிருந்து வர்ற ஆதாயத்தை வச்சு இன்னொன்று வாங்குறது, அதில் வர்ற ஆதாயத்தையும் 2 ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஆதாயத்தை வச்சு 3வது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இப்படியே வாங்கிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா அனுபவம் அதிகமாக இல்லாத, சொந்தமாகவே இந்த தொழிலை ஆரம்பித்து செய்தனால நிறைய இழப்பும் இருந்தது. எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், ஏன் வாங்கணும்னு கூட தெரியாத வாங்கிக்கிட்டு இருப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் எப்பயுமே ஒரு சைக்கிளுக்கு, எது ஒன்று ஏறுதோ அது வந்து இறங்கும், ஏறுற சொத்து விலை இறங்கும், இறங்குற சொத்து விலை ஏறும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒருவாட்டி ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், ஒரு 20 வருஷத்துக்கு ஒருவாட்டி ஒரு மேஜர் மாற்றம் வரும், இல்லை ஒரு கிரைசிஸ் வரும். இப்படி வர்றது எங்களுக்கு தெரியாத 83லேருந்து 86 வரைக்கும் வாங்கிக்கிட்டே போனனால 87ல் கொரெக்ஷன் வந்ததோட ரொம்ப சேதம் அடைஞ்சு பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகணும். இந்த துறையில் ஈடுபடுறவங்க நல்லா திட்டமிட்டு செய்யணும். ஏன் வாங்குகிறோன்றது முதல் அந்த கேள்வியை கேட்டு வாங்கணும். எதுக்காக வாங்குகிறோம், யாருக்கிட்ட வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இந்த மாதிரி கேள்விகளை கரெக்டாக ஆன்சர் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தோல்வி வராது. பொருளாதார மந்த நிலை வந்து ஒரு வாய்ப்பு, அதை நம்ம முக்கியமாக பயன்படுத்திக்கணும். வாரன் புஃபே சொல்லுவார், எப்பயுமே நேருக்கு மாறாக தான் எதையாவது செய்யணும்னு சொல்லுவார். எல்லாரும் போய் வாங்குறாங்கன்னா நம்ம வந்து விற்கணுமா, எல்லாரும் விற்கிறாங்கன்னா நம்ம வந்து வாங்கணும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு பொருளாதார மந்தம் வரும்போது நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். பத்துதேவ் கிட்ட ஒரு டிவலப்பர் ஒரு 5 மாடி கட்டடத்தை கட்டிட்டு அவர்களால் கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் சுலபமாக விற்று போயிடும். விற்றுட்டாங்க, மேலே உள்ளதெல்லாம் விற்க முடியாத போயிடுச்சு. அப்படியே நின்று போய் பாதி ஒரு 25 மில்லியன் சொத்து விற்க முடியாத கடந்து 6 வருஷம் வீடு வாங்கினா மோட்டர் சைக்கிள் கூட கொடுத்தாங்க ஒரு பரிசாக. அந்த மாதிரி சூழ்நிலை விற்று கூட அந்த காலகட்டத்தில் 97 இந்த ஹோம் ஓனர்ஷிப் கேம்பெயின் சொல்லி அரசாங்கம் எப்போதும் வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது 6 முறை போய் கூட அந்த சொத்து வந்து விற்கல. ஆனால் நம்மக்கிட்ட வந்துச்சு, வாய் ரெண்ட் வென் யூ கேன் ஓன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து பேங்க்லேயே போய் பேசி அவங்களுக்கு 100% லோன் வாங்கி கொடுத்து அவங்கள ரீபேமெண்ட் அந்த எவ்வளோ வாடகை கட்டிக்கிட்டாங்களோ அதே அளவுக்கு தான் பேங்க் லோனும் கட்டுறது இருந்து 6.5 மாதத்தில் 25 மில்லியன் சொத்தையும் விற்று முடித்தோம். 2000 ஆண்டில் டனஹர்த்தா அப்படின்னு ஒரு இயக்கம் வந்தது.
அவங்களோட இந்த பொருளாதார மந்தம் வந்த பிற்பாடு எல்லா பேங்க்லேயும் காசு இல்லாத போய் எல்லாம் பணம்லாம் முடங்கி போன பிற்பாடு இருந்த கடன் பேங்க்களோட கடன் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர்கள் வந்து எங்கள் மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுங்களை ஹையர் பண்ணி விற்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இந்த ரியல் எஸ்டேட் வேல்யூஷன் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வேல்யூஷன் ரிப்போர்ட்டில் எல்லா விஷயமும் எழுதியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் இந்த வேல்யூஷன் ரிப்போர்ட்டை வச்சே நாங்கள் பார்க்காத ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கள் கம்பெனி நிறுவனம் விற்றுருக்கு. வங்கிக்கு செலுத்த கடன் செலுத்த முடியாத நிலையில் இந்த ப்ராப்பர்ட்டிகள்லாம் திவாலானதுனால இந்த வேல்யூஷன் ரிப்போர்ட்டை வச்சு இந்த இடத்துல விற்றுருக்கோம். அப்போ பார்க்காத ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டோம் இந்த இந்த வேல்யூஷன் ரிப்போர்ட்டை வச்சு. அடுத்தபடியாக நிறையா குட் டீல்ஸ் வந்துச்சு. மார்க்கெட்டோட சந்தை நிலைக்கு கீழ் விலையில் அந்த ப்ராப்பர்ட்டிகளை எடுத்து விற்க முடிந்தது. இந்த 60 ஆரம்பத்தில் 20% சொத்து உரிமை வச்சுருந்தோம் இந்த நாட்டில். இன்றைக்கி வந்து சரிந்து 1.5% 1.2-1.3% தான் இருக்கும். நம்ம அதிகமாக இளைஞர்களை இந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு நான் வரவேற்கிறேன். சிறந்த தொழில், ஒரு பணமே இல்லாமல் ஒரு நான் முதல் சொன்ன மாதிரி 100,000 வெள்ளிக்கு இன்றைக்கி 100,000 வெள்ளிக்கு சொத்து கிடைக்காது. 100,000 வெள்ளிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றீங்கன்னா 3% சம்பாதிக்கலாம். அதில் உங்களுக்கு 3,000 வெள்ளி கிடைக்கும். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு பகுதி நேரமாக செய்தார்களால் அவங்களுக்கு வந்து முழு கவனம் செலுத்த முடியாது இந்த துறையில். ஒருத்தர் காலையில் ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்கும், அவங்கள கூப்பிட வேணும், அப்பாயின்மெண்ட் வைக்க வேணும், போய் வீட்டை பார்க்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே விளம்பரத்தை போடணும், கூப்பிட்றவங்களுக்கு பதில் சொல்லணும். வீடுகள் பெரும்பகுதி 5 மணிக்கு மேலே தான் பார்க்க வருவாங்க. அதே கடைகளாக இருந்தால் ஆஃபீஸ் நேரத்தில் பார்க்க வருவாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம வீடுல தான் ஈடுபடுவோம். நம்ம கஸ்டமரோட நம்மளுக்கு அதிகமாக நாலேஜ் இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், நம்ம பேசி விற்க முடியும். வீடு வாங்குறவங்களுக்கு ரொம்ப தெரியாது, முதல் வாட்டி வாங்குவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசி விற்கலாம். அப்போ அவங்களுக்கு பேச வேண்டிய வேலையெல்லாம் பகல் நேரத்தில் செஞ்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போய் வீட்டை பார்க்காட்ட வேண்டிய ஒரு நிலவரம். அப்படி இருக்கும்போது இது முழு நேரமாக மட்டும்தான் செய்ய முடியும். முழு நேரமாக பகுதி நேரமாக செய்தால் பகுதி வருமானம் தான் கிடைக்கும். ஆலோசனைக்கு என்னை எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். 30 அந்த துறையில் இருந்துட்டோம். அதனால் இனிமேல் ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கிஃப்ட் அப்படின்றது, அதாவது என்னென்னா எல்லாருமே நம்ம ஆளுங்க எல்லோரும் சொத்து உரிமையில் ரொம்ப குறைவாக ஈடுபாடு இருக்குது. அதை எதிர்நோக்கிறதுக்கு ஒரு திட்டம் கிஃப்ட், குளோபல் இந்தியன் ஃபார்ச்சூன் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து இதில் எல்லாரும் ஒரு சிறிய அளவு முதலீடு செய்து அவர்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம். இந்த திட்டத்தை 100,000 பேர் திரட்டி 1,000 வெள்ளி கொடுத்தால் $100 million சேரும். ஒரு $100 million வந்து வெறும் கடை வீடுகளாகவே வாங்கி போட்டு அதிலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து முதலீடு செஞ்சவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம் செய்யப்போம். அதிகமான சின்ன சின்ன தொகைகளை அங்கங்கே முடங்கி இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன தொகைகளை ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு பெரிய பலம் வந்த பிற்பாடு அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பெரிய கட்டடத்துலேயோ நல்ல வருமானம் மீட்டக்கூடிய கட்டடத்தில் முதலீடு செஞ்சு திரும்பியும் நம்ம முதலீட்டாளர்களுக்கு பங்கு கொடுக்கறது. நன்றி, வணக்கம். அடுத்தது இல் என்பதை பார்க்கலாம். இறப்பு நல்லது என்பது பொருந்தொகையில் வரும் ஒன்று.